தனவிஷேபம் தூ வணக்கம், வெல்கம் டு தமிழ் வேதம் நைட் டூ சேனல். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் மறக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் ஆப்ஷன் தந்திங்கன்னா நாங்கள் பெற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுரும். இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பால திரிபுர சுந்தரி அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக அதீத சக்தி கொண்ட அன்னையை குழந்தை வடிவில் வழிபாடு செய்கின்ற முறைதான் இந்த பால திரிபுர சுந்தரி அம்மன் வழிபாடு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, பாலாம்பிகை என்றும் பாலா என்றும் வாழை தாய் என்றும் வாழை என்றும் வாழை பெண் என்ற பெயர்கள் எல்லாமே இந்த பால திரிபுர சுந்தரி அன்னையை தான் குறிக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இந்த அன்னையின் அருள் ஒருவருக்கு பரிபூரணமாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு அஸ்தமா சித்திகளும் கைகூடி வரும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த அன்னையை பல்வேறு சித்தர்களும் வழிபட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த பாலாம்பிகை அன்னையை வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வரலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள், தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வரலாம். ஆக அப்படி வீட்டில் வைத்து வழிபாடு செய்கின்ற இந்த பாலாம்பிகை அன்னையை நிஜமான ஒரு குழந்தையாகவே பாவித்து வழிபாடு செய்து வர வேண்டும். ஆக குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவுகளையும் தின்பண்டங்களையும் தினமும் வைத்து வழிபாடு செய்து வரலாம். வெண்தாமரை அல்லது செந்தாமரை வைத்தும் வழிபாடு செய்து வரலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா, இந்த பாலாம்பிகை அன்னைக்கு நறுமண பிரியாள் என்ற பெயரும் இருப்பதால் நிறைய நறுமணம் ஊட்டக்கூடிய மலர்களையும் வாசனை திரவியங்களையும் தெளித்து வரலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா, ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி செல்வங்களை அள்ளி கொடுத்தாலே இந்த அன்னை மகிழ்ந்து நாம் கேட்டதை கேட்டபடியே தருவாள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக இந்த அன்னைக்கு சொல்கின்ற மந்திரங்களை பார்ப்போம். ஓம் ஐம் கிளிம் ஷம் ஷம் கிளிம் ஐம் என்ற மந்திரங்களை தினமும் உச்சரித்து வரலாம். அல்லது தமிழ் மந்திரங்கள் ஆன ஓம் பாலாம்பிகை அன்னையே எழுந்தருள்க என்ற தமிழ் மந்திரங்களையும் உச்சரித்து வரலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இந்த அன்னையை வழிபாடு செய்து வருவதால் குழந்தை செல்வங்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு கூடுதலான தகவலும் இருக்கின்றது. இந்த பாலாம்பிகை அன்னைக்கு பச்சை வர்ண ஆடைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்றும், இந்த அன்னையை வழிபாடு செய்கின்ற அடியார்களினுடைய சொப்பனம்னு சொல்லக்கூடிய கனவில் ஒரு குழந்தை வருவதாகவும், மேலும் இந்த அன்னையை தொடர்ந்து வழிபாடு செய்து வருகின்ற அடியார்களுக்கு நிறைய குழந்தைகளினுடைய தரிசனம் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அன்பான அடியார்களே, கள்ளங்கபட இல்லாத சுத்தமான உள்ளத்தில் இந்த அன்னை பரிபூரணமாக குடியிருப்பாள் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், ஷாலம் முனீஸ்வரம், நமசிவாயன்.